நீங்க பாத்துட்டு இருக்கிறது பூடெக், நான் உங்க பூபதி. சோ இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா 5 மொபைல் போட்டோகிராஃபி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். சோ அதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா நான் போற எல்லா வீடியோக்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வந்துடும். ஓகேங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம சேனல்ல 2 மொபைல் போட்டோகிராஃபி வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். இன்னும் அந்த வீடியோ பார்க்கலனா மேல ஐ பட்டன் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோ அப்படின்னு கூட சொல்லலாம். சோ நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ் கமெண்ட் பண்ணிருந்தீங்க. அது மட்டும் இல்லாம இன்ஸ்டாகிராம்ல ஃபேஸ்புக்ல இந்த வீடியோ பார்த்து நீங்க கத்துக்கிட்டனால எடுத்த இமேஜஸ் எல்லாமே வந்து ஷேர் பண்ணிருந்தீங்க. பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க. சோ அதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணிருக்கோம். கண்டிப்பா சொல்றேன், இந்த வீடியோல பார்க்க போற இந்த 5 மொபைல் போட்டோகிராஃபி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்க மொபைல் போட்டோகிராஃபியை அடுத்த லெவல் கொண்டு போகுங்கிறதுல எந்த சந்தேகமே கிடையாது. சோ இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி எப்பயும் சொல்றதா, உங்க ஸ்மார்ட் போனோட கேமராவை ஏதாவது ஒரு கிளாத் வச்சு கிளீன் பண்ணிடுங்க, ஏன்னா கைப்பட்டிருக்க வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ நான் முதல் பார்க்க போற விஷயம் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா பெர்ஸ்பெக்டிவ். ஸோ ஒவ்வொருத்தங்க டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல டிஃப்ரெண்ட் போட்டோஸ் எடுக்க ஆரம்பிங்க. ஸோ பேசிக்காவே ஸ்மார்ட் போன்ல நம்ம போட்டோ எடுக்கிறது அப்படின்னா ரெண்டு விதமா எடுப்போம். ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா ஹரிசாண்டலா வந்து நார்மலா எப்பயும் எடுக்கிற மாதிரி எடுப்போம், அப்படி இல்லை அப்படின்னா வெர்டிகலா எடுப்போம். ஸோ இவ்வளவுதான் வந்து நம்ம ஸ்மார்ட் போனை யூஸ் பண்ணி எடுப்போம். பட் டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ்ல டிஃப்ரெண்ட் இமேஜஸ் எடுக்க ஆரம்பிங்க. ஒரு சப்ஜெக்டை பத்தி உட்காந்து திங்க் பண்ணுங்க, இது எந்த ஆங்கிள் காமிச்சா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ பேசிக்காவே நான் எல்லாருக்கும் சொல்றது என்னதுன்னா, இந்த ஃபுட்டு இந்த மாதிரி சின்ன ஆப்ஜெக்ட் எடுக்கிறீங்க, ஏதாவது வந்து லேண்டோட ஒட்டி எடுக்கிறீங்க அப்படின்னா போனை தலைகீழாக பிடிச்சிடுங்க. ஸோ இந்த இமேஜஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படி எடுத்தது தான். இது மூலமா எடுக்கிறனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா உங்க கேமராக்கும் தரைக்கும் இருக்க தூரம் வந்து குறையும், இதனால வந்து இமேஜ் நல்லா கிடைக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட இது. பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஆஃப் தி ஐடியா. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆங்கிள் டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல எடுக்கக்குள்ள இமேஜஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இந்த போனை தலைகீழாக எடுக்கக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பில்டிங்கோட ரிஃப்ளெக்ஷன் தண்ணியில் படுதுன்னா அது நல்லா இருக்கும் பார்க்கக்குள்ள. ஸோ இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்க, ஃபோனை இப்படி தலைகீழாக பிடிச்சிடுங்க. சம்டைம் இமேஜ் வந்து தலைகீழாக தான் தெரியும், அதை நீங்கள் ஜஸ்ட் வந்து எடிட்டிங்கில் ரொட்டேட் பண்ணிக்கோங்க. பட் இப்போ இருக்க ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்குது, நீங்கள் தலைகீழாக வச்சு எடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே அது நேராகவே இமேஜஸை கொடுத்துரும். ஸோ அதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஸோ இதான் மொதல் விஷயம். செகண்ட் நம்ம பார்க்க போகிறது HDR மோட். ஸோ இந்த HDR போர்டு பேசிக்காவே எல்லா ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லையும் இப்போ இருக்குது. நீங்கள் மேலே பார்த்தீங்க அப்படின்னா HDR அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இது பேசிக்காக ஆஃபில் தான் இருக்கும், நீங்கள் வேணால் ஆன் பண்ணிக்கலாம். பட் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த இடத்துல ஆன் பண்ணும், இதை எந்த இடத்துல ஆஃப் பண்ணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். அது மூலமாக உங்களால் நல்ல இமேஜஸ் எடுக்க முடியும். மொதல் விஷயம் இந்த HDR-னா என்ன, ஹை டைனமிக் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நார்மல் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்னா ஒரு தடவை தான் ஷட்டர் பட்டன் இதாகும், ஃபோட்டோஸ் வந்து கேப்சர் ஆகிடும். பட் இந்த HDR மோடுங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா டிஃப்ரெண்ட் எக்ஸ்போஷரில் மூணு ஃபோட்டோ எடுத்து அந்த மூணையும் ஒன்றா கம்பைன் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். ஸோ எதனால இது எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல டைனமிக் ரேஞ்ச் கிடைக்கும். ஸோ இந்த டைனமிக் ரேஞ்ச்னா ஒரு இமேஜில் ரொம்ப பிரைட்டாக இருக்கிற ஏரியாவும் ரொம்ப டார்க்காக இருக்கிற ஏரியாவிலையும் எந்த அளவுக்கு டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த இமேஜ் வந்து எந்த அளவுக்கு டைனமிக் ரேஞ்ச் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரி HDR-ல எடுக்கக்குள்ள அந்த இமேஜில் இருக்க டைனமிக் ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ ஃபோட்டோஸ் ரொம்ப நல்லா இருக்கும். பட் இதில் இருக்க மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா சில இடத்துல HDR மோட ஆன் பண்ணி வச்சா நல்ல ஃபோட்டோஸ் கிடைக்கும், பட் சில இடத்துல நீங்கள் HDR மோட ஆன் பண்ணி ஃபோட்டோஸ் எடுத்தீங்க அப்படின்னா நல்லா வராது. ஸோ எந்த இடத்துல ஆன் பண்ணும் எந்த இடத்துல ஆஃப் பண்ணுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ உங்களுக்கு எக்ஸாம்பிள் புரியுற மாதிரி சொல்லணும்னா எதுவுமே மூவி ஆப்ஜெக்ட் இல்லாத காமனாக ஒரு பிளேஸில் தான் எடுக்க போறீங்க, அந்த இடத்துல நல்லா லைட்டிங் இருக்குன்னா HDR மோட நீங்கள் ஆன் பண்ணி எடுக்கலாம். ஸோ அது மூலமாக நல்ல ஃபோட்டோஸ் வரும், ஏன்னா மூணு ஃபோட்டோ எடுத்து அது கம்பைன் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். பட் ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகிட்டு இருக்குது அதை ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா HDR மோட் அதுக்கு செட் ஆகாது. ரெண்டாவது ரொம்பவே வந்து லைட்டிங் கம்மியாக இருக்கு, லோ லைட்ல போட்டோ எடுக்கிறீங்க ரொம்ப லோ லைட்ல அப்படின்னா HDR மோட் அந்த இடத்துக்கும் செட் ஆகாது. ஸோ அதனால HDR மோட எந்த இடத்துல யூஸ் பண்ணுமோ அந்த இடத்துல மட்டும் யூஸ் பண்ணுங்க, எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணீங்கன்னா அது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஸோ நம்ம தேர்டு பார்க்க போறது EV ஸ்லைடர். இது என்ன EV ஸ்லைடர் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாம இருக்கும். அது என்ன அப்படிங்கறத நான் சொல்றேன். ஜஸ்ட் உங்களோட எல்லா ஸ்மார்ட் போன்லயும் நார்மலான கேமரா ஆப் ஓபன் பண்ணுங்க, ஒரு இடத்துல டேப் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஸ்லைடர் வரும், இது வந்து EV ஸ்லைடர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன ஃபுல் ஃபார்ம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்போஷர் காம்பன்சேஷன் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நீங்க அதிகப்படுத்துறது மூலமாவும் கம்மிப்படுத்துறது மூலமாவும் நல்ல இமேஜஸ் எடுக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு நீங்க இந்த போட்டோ பாருங்க, இது ஜஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா என்னோட ஸ்மார்ட் போன்ல எடுத்ததுதான், பெசன்நகர் பீச்ல சோழகிறது அவங்க சுடக்குள்ள எடுத்தது. ஸோ இந்த போட்டோல பாத்தீங்கன்னா EV ஸ்லைடரை யூஸ் பண்ணி எக்ஸ்போஷர் வேல்யூ கம்மி பண்ணிருக்கேன். ஸோ அதனால பாத்தீங்கன்னா போட்டோஸ் வந்து இப்படி வந்திருக்கு. இதை தாண்டி பாத்தீங்கன்னா பேசிக்கா நம்ம வீட்டுல வந்து குண்டு பல்பு இருக்கும் தெரியுங்களா, ஸோ அந்த பல்பை வந்து நம்ம நார்மலா பார்க்கக்குள்ள ரொம்பவே வந்து பளிச்சுன்னு தெரியும். ஸோ ஜஸ்ட் உங்க ஸ்மார்ட் போன் அந்த இடத்துல வச்சுட்டு அதே மாதிரி EV ஸ்லைடர் யூஸ் பண்ணி எக்ஸ்போஷர் வேல்யூ கம்மி பண்ணீங்க அப்படின்னா ஸோ போட்டோஸ் வந்து உள்ள இருக்க டங்ஸ்டன்னே அவங்களால பார்க்க முடியும். ஸோ அதுதான் இந்த இமேஜ். ஸோ இந்த மாதிரி வந்து எக்ஸ்போஷர் கம்மி பண்ணும், தேவைப்படுற இடத்துல நீங்க அதிகப்படுத்திக்கலாம். ஸோ இந்த மாதிரி EV ஸ்லைடரை நல்லா யூஸ் பண்றது கத்துக்கோங்க, அது ரொம்ப முக்கியமான விஷயம். நல்ல கிரியேட்டிவான போட்டோஸ் உங்களால கண்டிப்பா எடுக்க முடியும். நம்ம ஃபோர்த்து பார்க்க போறது ஃபோக்கஸ் ஸ்டாக்கிங். இது என்ன ஃபோக்கஸ் ஸ்டாக்கிங் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்மார்ட் போன்ல இருக்கிற மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அதோட அப்பேச்சர் வேல்யூவை வந்து நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு DSLR இல்லை வந்து மிரர்லெஸ் கேமராலாம் பார்த்தீங்க அப்படின்னா F1.8 F2.8ங்கிற அந்த அப்பேச்சர் வேல்யூவை வந்து நம்ம ஒய்டராகவோ இல்லை சம்டைம் தேவைப்பட்டா வந்து கம்மியாவோ நம்ம மாற்றுவோம். பட் ஸ்மார்ட் போன்ல அப்படி பண்ண முடியாது. பட்
இதுல இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, சப்ஜெக்ட் ஏதாவது ஒண்ணு ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா அது கொஞ்சம் தள்ளி இன்னொரு சப்ஜெக்ட் இருந்தா அது பிளர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சம்டைம் இதை நம்ம யூஸ் பண்ணுவோம், ஏன்னா அது நல்லா ஒர்க் அவுட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காகவே பேக்ரவுண்ட் பிளர் பண்ணி எடுப்போம். எக்ஸாம்பிளுக்கு இந்த இமேஜ் பாத்தீங்க அப்படின்னா தெரியும், இந்த ஃபுட் வந்து ஃபுல்லாவே கவர் ஆகல, சில இடம் பாத்தீங்கன்னா பிளரா இருக்குது. காரணம் என்னது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா F1.8 அப்படிங்கிற அப்ரேச்சர் வேல்யூ தான். ஸோ இதுக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோக்கஸ் ஸ்டாக்கிங் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எவ்வளோ இடம் வந்து ஃபோக்கஸில் இருக்கணுமோ அத்தனை ஃபோட்டோஸை நீங்கள் எடுங்க. எக்ஸாம்பிளுக்கு ரெண்டு சப்ஜெக்ட் இருக்கு, ஸோ இந்த ரெண்டு சப்ஜெக்ட்டையுமே பிளர் ஆகாமல் நம்ம ஃபோட்டோவில் காட்டணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, சப்ஜெக்ட் நம்பர் ஒன்னை ஃபோக்கஸ் பண்ணி ஒரு ஃபோட்டோ எடுங்க, சப்ஜெக்ட் நம்பர் டூவை ஃபோக்கஸ் பண்ணி ஒரு ஃபோட்டோ எடுங்க. ஸோ ஒவ்வொரு ஃபோட்டோலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட் தான் ஃபோக்கஸில் இருக்கும், இன்னொரு சப்ஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா பிளரில் இருக்கும். இதை ரெண்டையும் கம்பைன் பண்ணி காமனாக ஒரு இமேஜாக நம்மளால் உருவாக்க முடியும். அதுக்கு நம்ம பண்ண வேண்டியதான் இந்த ஃபோக்கஸ் ஸ்டாக்கிங். இதுக்கு நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணுறேன். இப்போ நான் கேப்சர் பண்ண ரெண்டு இமேஜையும் ஃபோட்டோஷாப்பில் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இமேஜ் நம்பர் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த சப்ஜெக்ட் நம்பர் ஒன்னை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம், இமேஜ் நம்பர் டூ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேக்ரவுண்டில் இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம், இது பிளரில் இருக்கும். ஸோ இது ரெண்டையும் ஃபோக்கஸ் ஸ்டாக்கிங் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எடிட்டில் போயிட்டு ஆட்டோ அலைன்மெண்ட் லேயர்ஸ் கொடுங்க. எதனால அப்படின்னா நம்ம ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ஃபோக்கஸில் வச்சிருக்கனால ஃபோட்டோஸ் வந்து அலைன்மெண்ட் மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோ அலைன்மெண்ட் ஆகி முடிச்சிருச்சு. அதே மாதிரி ரெண்டு லேயரையும் செலக்டில் வச்சுட்டு ஸோ எடிட்டில் போயிட்டு ஸோ ஆட்டோ பிளெண்டிங் லேயர்ஸ் கொடுங்க. ஸோ இது ரெண்டும் செலக்டில் இருக்கட்டும், ஓகே கொடுத்துருங்க. ஸ்டாக் கொடுத்து ஃபைனல் இமேஜ் பார்த்தீங்கன்னா தெரியும், சப்ஜெக்ட் ஒன்றும் ஃபோக்கஸில் இருக்குது, சப்ஜெக்ட் டூவும் ஃபோக்கஸில் இருக்குது. ரெண்டு சப்ஜெக்ட் இருந்தனால நம்ம ரெண்டு ஃபோட்டோஸ் எடுத்தோம். இந்த மாதிரி சப்ஜெக்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஃபோட்டோஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, ஃபோக்கஸை டிஃப்ரெண்ட்டாக எடுத்து கடைசியாக இதே கான்செப்டாக பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ நம்ம ஃபிஃப்த்தாக பார்க்க போகிறது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மொபைல் ஃபோட்டோகிராஃபிக்கு. அதாவது ஸ்மார்ட் ஃபோன் வாங்கக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த கேமரா பக்கத்தில் ஒரு ஃப்ளாஷ் லைட் கொடுத்துருப்பாங்க, அது வந்து முடிஞ்ச அளவுக்கு ஆஃப்ல வைங்க, ஆட்டோவிலையோ ஆன்லேயோ வச்சிடாதீங்க. காரணம் என்ன அப்படின்னா, நிறைய பேர் நினைக்கிறது லோ லைட்டில் ஃப்ளாஷ் போட்டு எடுத்தால் நல்ல ஃபோட்டோஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக அது அப்படி கிடையாதுங்க. எதனால அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஃப்ளாஷ் போட்டு நீங்கள் ஃபோட்டோ எடுத்தீங்க அப்படின்னா சப்ஜெக்டில் பட்டு சப்ஜெக்ட் மட்டும்தான் இதில் ரிஃப்ளெக்ட் ஆகி காட்டும், பேக்ரவுண்டு மற்ற எதுவுமே வந்து கிளியராக கிடைக்காது உங்களுக்கு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு லோ லைட்டில் எடுக்கிறீங்க அப்படின்னா ஏதாவது வந்து இந்த ஸ்ட்ரீட் லைட்டு இல்லை எக்ஸ்டர்னல் லைட் ஏதாவது யூஸ் பண்ணி எடுங்க. 99% இந்த ஃப்ளாஷ் ஆஃப் பண்ணிடுங்க, வேறு வழியே இல்லை. இந்த ஃப்ளாஷ் போட்டால் தான் எதாவது என்னால் கேமராவில் காட்ட முடியும் அப்படின்னு நினச்சா மட்டும் இந்த ஃப்ளாஷ் ஆன்ல வைங்க. ஸோ அவ்வளோதாங்க இந்த 5 மொபைல் ஃபோட்டோகிராஃபி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். ஸோ இதெல்லாமே உங்கள் மொபைல் ஃபோட்டோகிராஃபியை அடுத்த லெவல் கொண்டு போகும் நான் நினைக்கிறேன். பட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் மொபைலை யூஸ் பண்ணி எடுத்த நல்ல ஃபோட்டோஸை வந்து என்ன டேக் பண்ணி இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோக்கோசரம் தொண்டை கிளியே கத்திருக்கோம், அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஒர்க் பண்ணியிருக்கோம், காக்காலாம் கூட சைடில் கத்துதுங்க. ஸோ எல்லாரும் கூடயும் ஷேர் பண்ணிவிடுங்க. லவ் யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ. நீங்க பாத்துட்டு இருக்கிறது பூடெக், நான் உங்க பூபதி. நீங்க பாத்துட்டு இருக்கிறது பூடெக், நான் நீங்க பாத்துட்டு இருக்கிறது பூடெக், நீங்க பாத்துட்டு இருக்கிறது பூடெக், நான் உங்க பூபதி. சோ இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா மொபைல் போட்டோகிராஃபி. ஏய் என்னதுரா, நீங்க பாத்துட்டு இருக்கிறது பூடெக், நான் உங்க பூபதி. நீங்க பாத்துட்டு இருக்கிறது பூடெக், நான் உங்க பூபதி. சோ இந்த வீடியோ